ஒரு ஜாதகத்தின் கதாநாயகன் என்றால் தசாபுக்திகள்தான். மலைக்கோட்டை மாமன்னன் வேகத்திற்கும் விவேகத்திற்கும் பெயர் பெற்ற எங்கள் ஜோதிஷ ஆச்சாரியார் திரு ஆறுமுகம் திருச்சி அவர்களை சாரஜோதிட முறையில் தசாபுக்திகள் என்ற தலைப்பில் பேச அழைக்கின்றோம். சார், அனைவருக்கும் வணக்கம். குருநாதர் உள்ளிட்ட அனைத்து ஆசான்களுக்கும் வணக்கம் சார். எனக்கு வந்து தசாபுக்தி கொடுத்துருக்காங்க, 5 நிமிஷம் பேசணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நான் 10 நிமிஷம் எடுத்துக்கலாம், ஏன்னா பாதி பேர் தானே இருக்கிறீங்க. முழுசா அரங்கம் இருந்தால் 5 நிமிடம், பாதி அரங்கம் இருந்தால் 10 நிமிடம் எடுத்துக்கொள்ளலாம். ரூல் அப்படி தானே? ஓகே சார். அதாவது சார், ஒருத்தனுக்கு வாழ்க்கை திசை மாறி போனால், வாழ்க்கை விபரீதமாக ஆனால் அவங்களை என்ன சொல்லுவோம் நம்ம? அவனுக்கு என்னன்னு தெரியலையா, வாழ்க்கையை திசை மாறி போச்சு. அப்ப திசை, ஒருத்தவனுக்கு நடக்கிற திசை சரியில்லை என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையே திசை மாறி போய்விடும் என்பது உண்மைதானே சார்? ஜோதிடம் என்பது நடைமுறை வாழ்க்கையோட ஒப்பிட்டு பேசணும். அப்ப நல்லா இருந்தாயா, என்ன நடந்தால் வாழ்க்கையே திசை மாறி போச்சியா? அப்ப நடக்கிற திசை அவனுக்கு பாதகமான ஒரு கிரகம் திசை நடத்தினால் அவருடைய லைஃப் என்ன ஆயிடுது? திசை மாறி போயிடுது. மக்கள் சொல்லுகிற வார்த்தை இதே வார்த்தை தான் சார். இன்னொன்னு சொல்றேன், நல்லா இருந்தாயா, இன்னமும் ஆச்சு அவனுக்கு புத்தி கெட்டு போச்சு. சொல்றமா இல்லையா சார்? புத்தி கெட்டு போச்சுங்கிற வார்த்தையை மக்கள் பயன்படுத்துகிறார்களா இல்லையா? அப்ப அத புத்தி தசை நல்லா இருக்குது, தசையும் கெட்டு புத்தி கெட்டா யார் காப்பாற்றுவது? இதுதான் சார் பிரச்சனை. அப்ப தசையும் புத்தியும், அதாவது தொடுப்புடைய என்ன சொல்லுவாங்க, நம்ம ஜோதிடர்கள் என்ன சொல்லி கொடுக்கப்பட்டிருக்குன்னா, விளக்கங்கள், சில விளக்கங்கள் சொல்லுவாங்க. அதாவது கொடுப்புடைய, கொடுப்புடைக்கு என்ன விளக்கம்னா, ஒரு மாடு மேயறதுக்கு கட்டி போடுறோம் இல்லையா, மேய்வதற்கு 100 அடி நீளம் உள்ள ஒரு கயிற்றுல மாட்டை கட்டினா அது 100 அடி சுற்றளவுல மேயும். ஆனா அவன் 4 அடி தான் கட்டி போட்ட, 4 அடி தான் மேயும். அப்ப கொடுப்பனை 100 அடியா 4 அடியா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு. இங்க நான் என்ன சொல்றேன்னா, 100 அடிக்கு இருக்குது கொடுப்பனை மாட்டுக்கு, அது கழுத்துல கயிறு 100 அடி இருக்கு, ஆனா கட்ட தடியில கட்டி இருக்கு மாடு. அந்த மாடு எங்க இருக்கு? இன்னும் அவுத்து கொண்டு போய் கட்டல சார். கட்டு தெரியல, கட்டி இருக்க மாட்டுக்கு 100 அடி இருந்தா 4 அடி இருந்து என்ன? ஆனா அந்த மாடு கொண்டு போய் அவுத்து கொண்டு போய் மேய்வதற்கு கட்டினால்தான் அது 100 அடி மேயும். அந்த மேய வைக்கிறதா சார் தசாபுத்தி? அதை மேய வைப்பது தசாபுத்தி, புரியுதுங்களா? கொடுப்பது இங்க இருக்குது, அவரு அப்படியே வந்துருவாரு இல்லை, தசை நடத்த வேண்டும். கிரகங்கள் தசை நடத்த வேண்டும், தசை நடத்தலன்னா ஒண்ணுமே நடக்காது. டெலகிராம் குழுல இருக்கிறவங்களுக்கு தெரியும், ஒரு ஜோதிட ஆய்வு வந்தது. ஒரு பொண்ணு காயத்ரிங்கிற பொண்ணு ஜாதகம் ஆய்வு பண்ண ஜாதகம், அந்த ஜாதகத்துல கொடுப்பனை, அதாவது அகம் சார்ந்த கொடுப்பனைகள் நன்றாக உள்ளது. அகம் சார்ந்த ஜாதகம் அது. 7ஆம் பாவம், 1ஆம் பாவம், லக்ன பாவம், 5ஆம் பாவம், 9ஆம் பாவம், அனைத்தும் ஒட்டப்படை பாவங்களை வைத்துக் கொண்டு கொடுப்பனை சூப்பர். ஆனா வாழ்க்கையில் என்ன நடந்தது தெரியுங்களா? அந்த பொண்ணு இன்ஜினியரிங் முடித்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் சம்பளத்து வரைக்கும் போயிட்டாங்க. கதர்றாங்க கல்யாணத்துக்கு, கதர்றாங்க கல்யாணத்துக்கு. அப்பா அழுகுறாரு, ஜாதகத்தை கையில வச்சுட்டு அப்பா அழுகுறாரு, கல்யாணம் எப்ப ஆகும் எப்ப ஆகும்னு. சரி, கொடுப்பனை இப்படி இருந்தது, ஏன் கல்யாணம் நடக்கல? என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த குழந்தை ஆரம்பத்தில் இருந்து தசை நடத்திய கிரகம் இரட்டைப்படை பாவங்களை வைத்துக் கொண்டு, 6 உள்ளடக்கி இரட்டைப்படை பாவங்களை வைத்துக் கொண்டு அந்த கிரகம் தொடர்ந்து தசை நடந்து கொண்டிருக்கிறது. அது பொருளாதார ரீதியாக அதுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுத்து ஒழிய, கார் வாங்கலாம், பழங்கால வீடு வாங்கலாம், அனைத்தும் கிடைத்தது. என்ன கிடைக்கல? அங்க அகம் சார்ந்த விஷயங்கள், கல்யாணம் நடக்கல, ஒரு கணவன் அமையவில்லை, கதறி கொண்டிருக்கிறார்கள். அந்த பொண்ணு என்ன சொல்றாங்க, எனக்கு ஈக்குவலன்ட் மாப்பிள்ளை வேணும்ன்றாங்க. அந்த நான் 1.5 லட்சம் ரூபாய் வாங்கினா குறைஞ்சபட்சம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கின மாப்பிள்ளை வேணுங்கிறாங்க.
சொன்னார். அதை சொல்ல வைத்தது யார்? பிரச்சனை என்னன்னா, லக்ன பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தால் அப்படி பேச மாட்டாங்க தானே. அதெல்லாம் ஜாதகம் படிச்சிருக்கணும். ஆனா அப்படிப்பட்ட பொண்ணு என்ன சொல்லுது? எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் ஈக்குவலன்ட் மாப்பிள்ள வேணும்னு சொல்லுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதை வளர்த்தது, அது குழந்தையிலிருந்து வளர்த்தது இரட்டைப்படை பாவங்கள் வந்து வைத்துக் கொண்டு கிரகங்கள் தசாபத்தி நடத்தினால் அந்த குழந்தை எல்லாம் மாறிடுச்சு. இரட்டைப்படை பாவமாக தசை மாற்றி விட்டது, விஷம் உள்ள குழந்தையாக மாறிவிட்டது. ஒரு நீங்க வந்து ஒரு புழுவை வந்து எடுத்து வந்து குழவி, அதை குட்டி 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 குழவி வந்து குஞ்சு பொறிக்காது சார், முட்டையிடாது. அது என்ன பண்ணும்? மற்ற செடிகள்ல உள்ள புழுக்களை கொண்டு வந்து அந்த கூட்டில வச்சு சதா அதை கொட்டி 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 தன்னுடைய இனமாக மாற்றிவிடும் அந்த குழந்தை, அந்த குழவி. அதுபோல இந்த குழந்தை நல்ல குழந்தையாக பிறந்தது, நல்ல கொடுப்பனை உள்ளது. அந்த குழந்தையை நடத்திய தசாபத்தி அந்த குழந்தையை பொருளாதார சிந்தனையில் வளர்த்து நல்ல வேலையை கொடுத்துச்சு, சம்பளத்தை கொடுத்து எல்லாம் கொடுத்துச்சு, கல்யாணம் நடக்கலையே. அப்ப தசாபுத்தியினுடைய வேல்யூ என்னன்னு பாருங்க. நீங்க சாரஜோதியத்தில் உயிர் நாடின்னு பாத்தீங்கன்னா, சாரஜோதியத்தினுடைய உயிர் எங்க இருக்கிறேன்னு கேட்டால், சாரஜோதியத்தினுடைய உயிர் ஆர்பியில இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். சரி செய்வதில் நான் வைக்கிற, நான் எடுத்துக்கொண்ட அளவுகள் ஒருவருடைய கல்வியை எடுத்து வைத்திருக்கிறேன். எப்படி சார், ஏன் கல்வி எடுக்கிறீங்க அப்படின்னா, எல்லாரும் பிறந்த அனைத்து குழந்தைகளும் படிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க, பண்றாங்களா இல்லையா? யாராவது எந்த அப்பா அம்மாவும் என் குழந்தை படிக்க வேணாலும் முடிவு பண்றாங்களா? எல்லா அப்பா அம்மாக்களும் தன்னுடைய குழந்தையை படிப்பதற்கு அனைத்து முயற்சியும் செய்யறாங்க. எல்லா குழந்தையும் கரெக்டா படிச்சிடறாங்களா? அப்ப நான் ஆர்பி போட்ட ஆர்பி கரெக்ஷன் பண்ண அடுத்த செகண்ட் என்ன பார்ப்பேன்னா, தசாபுத்தி இருப்பு என்ன? என்னுடைய தலைப்பு தசாபுத்தி. தசாபுத்தியே இருப்பு என்ன? என்ன தசையில் பிறந்திருக்கிறது குழந்தை? 5 வயசு வரைக்கும் ஏதாவது இருந்துட்டு போகுது சார், விடுங்க. இன்னும் கேட்க போனா 10 வயசு வரைக்கும் கூட ஏதாவது இருந்துட்டு போகுது, விடுங்க. ஏன்னா 5வதுல போய் ஒன்னு பெரிய விஷயம் இல்லை, 5வது வரைக்கும் எப்படியா பாஸ் பண்ணிட்டு வருவான். அப்ப 5வதுக்கு மேல், 15 வயதுக்குள், 10வது 15 வயசு 10வது, அந்த 10வது வயசு நடக்கிற வரைக்கும் ஒற்றைப்படை பாவங்கள் தசை நடத்தினால் அவன் அருமையா படிச்சிருவான். அடுத்தது இன்னும் 2 வருஷம், 17 வயசு, 17 வயசுக்குள் வரைக்கும் அவன் ஒற்றைப்படை பாவங்கள் வைத்துக் கொண்டு தசை நடத்தினால் அந்த குழந்தை நல்லா படிச்சிருவான். அதுக்கு மேல இன்னொரு 4 வருஷம், 21 வயசு வரைக்குள்ள ஒற்றைப்படை பாவங்கள் நடத்தினால் அந்த குழந்தை நல்லா படிச்சிருவான். நான் என்ன கேட்பேன், ஒற்றைப்படை பாவங்கள் இப்படி தசை நடத்தினால் தம்பி பிளஸ் டூல என்ன 1100 1200 சார்? 1100 சார். ஓகே சூப்பர். ஏன்னா தசை ஒற்றைப்படை பாவங்கள் தசை நடத்தி ரைட்டு, எல்லாம் கரெக்ட், ஆர்பி கரெக்ட். இங்க ரெட்டப்படை பாவங்கள் வந்து 8-12 வச்சுக்கிட்டு தசை நடத்தினா அவன் அங்க படிக்க முடியாது, அவன் கோட் அடிச்சிருப்பான். என்ன தம்பி பிளஸ் டூல எவ்வளவு மார்க்கு சார்? பிளஸ் டூல பிரெயின் சார். முடிஞ்சு போச்சா? ஆர்பி கரெக்ட், ஆர்பி கரெக்ட் சார். கல்வியில் அவன் தெரிஞ்சு போச்சு, அவன் படிக்க மாட்டான்னு நான் முடிவு பண்ணிட்டேன். ஆர்பி போட்டது அவன் படிக்க முடியாது. 8-12 வச்சுக்கிட்டு தசை நடக்குது சார். எனக்கு ஒரு சேலஞ்சான ஜாதகம், அந்த ஜாதகம் அகம்சார்ந்த ஜாதகம், புறந்து அகம்சார்ந்த ஜாதகம், அருமையான ஜாதகம். அப்ப அந்த பிளஸ் டூல அந்த பொண்ணு நல்லா படிச்சிருக்கும் சார், நல்ல மார்க் வாங்கியிருக்கும்னு சொன்னேன். 1195 மார்க் வாங்கியிருக்க அந்த பொண்ணு, ரைட்டு சூப்பர். இப்ப என்கிட்ட ஜாதகம் வருது, அந்த ஜாதகம், இந்த பொண்ணு நல்லா படிச்சுதா? நல்லா படிச்சிருக்குமே, நல்ல மார்க்கு. இதை ஒரே முடிச்சிடறேன் சார். 1195 மார்க் வாங்கின பொண்ணு என்கிட்ட ஜாதகம் பார்க்கும் போது, இந்த பொண்ணு 1 வருஷமா படிக்கல, வீட்டில் இருக்குன்னு நான். 1195 மார்க் வாங்க பொண்ணு கல்வி கட்டாயி காலேஜ் போல வீட்டுல உட்கார்ந்து 1 வருஷமா படிக்கல அப்படின்னு. ஆமா சார், அதுக்கு தான் ஜாதகம் பக்கம் வந்தாங்க. என்னன்னா தசை மாறியது, செவ்வாய் தசை முடிஞ்சு ராகு தசை வந்தது, 8-12 தசை வச்சுக்கிட்டு புத்தி நாள் வந்துட்டா, தசை புத்தி ரெண்டுமே 8-12, ஆனா படிக்க முடியல. அது ஒண்ணு டாக்டருக்கு ட்ரை பண்ணிருக்காங்க, சீட்டு கிடைக்கல, வீட்டுல உட்கார்ந்துருக்கு. எவ்வளவு மார்க் வந்துச்சு? 195 மார்க் வாங்கினது. தன்னுடைய உயர்கல்வியை படிக்க முடியாமல் கட்டாயி போச்சு. எப்ப சார் படிக்கும்? இந்த வருஷமும் படிக்க முடியாது, தசாபுத்தி சப்போர்ட் பண்ணல. 2 வருஷம் நீங்க ட்ரை பண்ணாதீங்க. வேணும்னா ஆர்ட்ஸ் குரூப்ல போய் கொண்டு போய் விடுங்க, ஏதோ படிச்சுட்டு வரும். 2வது, ஒரு இன்ஜினியரிங்கா
இன்ஜினியரிங் கல்வியா ஆர்ட்ஸ் கல்வியா எப்படி முடிவு பண்றது? இரட்டை கொலை பாவங்கள் சிறு வயதில் வந்தால் அது தொழில் கல்வி என்று சொல்லுங்க. போட்டு சம்பாதிக்க மாட்டானா? அருமையான ஜாதகர், அதற்கு தகுந்தாப்புல அவருடைய கல்வி அமையும் அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம் சார். அடி தூளு. அதாவது அவர் வந்து உள்ள பேச வரும்போது சொன்னாரு, எனக்கு மட்டும் எல்லாரும் சாப்பிட போனதுக்கு அப்புறம் பேரை போட்டிருக்கீங்களான்னு என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு நான் சொன்னேன், சார் நீங்க பேச ஆரம்பிங்க, சாப்பிட போனவங்களாம் வந்துருவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி எல்லாரும் வந்துட்டீங்க. மாதிரி பயங்கரமா பேசினாரு சார். அதான் நான் துடிப்பான இளைஞர்னு அப்பவே சொல்ல